ஹாய், வெல்கம் டு ஹோமேக் அ ஹாபி. இந்த வீக் வந்து பப்புவை கூட்டிகிட்டு மொகப்பேரில் இருக்கக்கூடிய மூசாலேண்ட் போயிருந்தேன். இது எங்கே இருக்குது அப்படின்னா, கேஎஃப்சிக்கு மாடியில் செகண்ட் ஃப்ளோரில் தான் வந்து இந்த மூசாலேண்ட் இருக்குது. அண்ட் உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் இருக்குது, பார்க்கிங் நல்ல பெருசாகவே இருக்குது. ஸோ டூ வீலர் அண்ட் ஃபோர் வீலர் ரெண்டுமே நீங்கள் வந்து பார்க் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு இங்கே லிஃப்ட்டும் அவைலபிளாக இருக்குது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அம்பத்தூரில் இருக்க மூசாலேண்ட் ஆல்ரெடி போயிருக்கோம். ஸோ அங்கே லிஃப்டெல்லாம் கிடையாது, சேம் செகண்ட் ஃப்ளோரில் தான் நீங்கள் நடந்து தான் போகணும். ஸோ அதுக்காக தான் வந்து லிஃப்ட் இருக்குது எல்லாத்தையுமே சொல்கிறேன். அண்ட் வந்தாச்சு. ஸோ உள்ளே போகிறதுக்கு கம்பல்சரி வந்து சாக்ஸ் இருக்கணும். அண்ட் பேரண்ட்ஸ் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உள்ளே வந்து நல்ல ஸ்பேஷியஸான உங்களுக்கு வந்து கேஃபிட்டேரியா மாதிரி இருக்குது. ஸோ உள்ளவே வந்து உங்களுக்கு ஷாப் இருக்குது, அண்ட் அவங்களோட ஸ்நாக்ஸ் தான் நீங்கள் வந்து வாங்கணும். உள்ளே வந்து வேறு எந்த ஸ்நாக்ஸும் நீங்கள் வந்து அலவுட் கிடையாது. இது வந்து நல்லா பெருசாக இருக்குது, அண்ட் உள்ளே வந்து நிறைய டாய்ஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. கிட்ஸ்க்கு கார் சரி எல்லாமே வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாய்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் அவங்களுக்கு ஸ்லைடு, ட்ராம்போலின் இது எல்லாமே வந்து நிறைய இருக்குது. அண்ட் உள்ளவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட்டி ஹாலும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பார்ட்டி ஹாலும் இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் கிட்ஸ் லைப்ரரி இருக்குது, உங்களுக்கு நிறைய புக்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய ஸ்லைடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்லைடு இருக்குது. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஆல்ரெடி நம்ம சேனலில் அம்பத்தூரில் இருக்க மூசாலேண்டோட வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் உள்ள கம்பேரிசன் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ பப்பு இங்கே வந்த உடனே வந்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, ப்ரைஸ் வைஸ் ரெண்டுமே வந்து காஸ்ட் ஒன்று தான் உங்களுக்கு. அதுவுமே வந்து ஹாஃப் அன் அவருக்கு வந்து 250 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, அண்ட் ஒன் அவருக்கு வந்து உங்களுக்கு 350 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் எனக்கு அங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து அவன் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இங்கே வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அவங்க ஒன் அவரே வந்து இங்கே வந்து அவங்களுக்கு வந்து பத்தவே இல்லை, அந்தளவுக்கு வந்து அவன் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணான் இங்கே. ஸோ நிறைய உங்களுக்கு ப்ளே ஐட்டம்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ குழந்தைங்க வந்து அந்த ஒன் ஹவர் வந்து அவங்க வந்து நிழலில் அந்த மாதிரி விளையாடினா, இப்போ இருக்க பார்க்ஸ் எதுவுமே வந்து சரி கிடையாது. அண்ட் மழை டைம்லலாம் கூட்டிகிட்டு போய் விளையாட வைக்க முடியல. ஸோ அந்த மாதிரி இருக்க பேரண்ட்ஸ் வந்து தாராளமாக இந்த மாதிரி இன்டோர் ப்ளே ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா நீங்களும் ரெஸ்ட் எடுக்கலாம். ஏன்னா அவங்க பார்த்துக்கிறதுக்கு அங்கே நிறைய பேர் இருக்காங்க, ஒரு 4 பீப்புள் வந்து இருக்காங்க குழந்தைங்களை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ ரொம்ப அக்கறையாக அழகாக பார்த்துக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து நீங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது. ஏன்னா 3 இயர்ஸ்க்கு பிலோ இருக்க குழந்தைங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் ஒரு சிங்கிள் பேரண்ட் உள்ள அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து கூட இருக்கணும்னாலும் இருக்கலாம், இல்லை நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படினாலும் வெளியே இருந்தாலும் உங்கள் குழந்தைங்கள அவங்க சூப்பராக டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அண்ட் உள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல், சூப்பர் மார்க்கெட், கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹவுசஸ் வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே எல்லாமே அழகழகான டாய்ஸ் எல்லாம் இருக்குது, சொப்பு சாமான்லாம் விளையாடுவோம் இல்லையா அந்த மாதிரி. ஸோ குழந்தைங்க ரெண்டு மூணு குழந்தைங்க வந்து ஒன்றா விளையாடும் போது அவங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இருக்கு. ஏன்னா எப்பவுமே இப்பெல்லாம் ஒரு குழந்தைங்க தான் இருக்கு, அந்த ஒரு குழந்தையும் நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கோம். குழந்தைங்க வந்து ஒன்னோட ஒன்று விளையாடுறதுக்கு இந்த மாதிரி ஏரியாவுக்கு கூட்டிட்டு போகும்போது செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்க. எனக்குமே ரொம்ப ஜாலியாக இருந்தது இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் பார்க்கும்போது விளையாடுறதுக்கு. அண்ட் நீங்கள் விளையாடுறது மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ஐட்டம்ஸ் அங்கே இருக்கிறதுனால நீங்கள் டீச் பண்ணலாம். வெஜிடபிள்ஸ் இருக்குது, ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது, ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் அவங்க கூட வந்து சொல்லி கொடுக்கலாம் இதை என்னென்ன வெஜிடபிள்ஸ் அப்படின்றது எல்லாத்தையுமே. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, இங்கே எல்லா டாய்ஸுமே வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எதுலேயுமே வந்து டஸ்ட்டோ இல்லை அங்கே இங்கே அந்த மாதிரி பூச்சி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ எல்லாமே வந்து க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, மேலே வந்து ஒரு சின்ன மாடி மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ தட் நீங்கள் அங்கே நின்றும் குழந்தைங்கள வந்து நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஸோ அவங்க எப்படி விளையாடுறாங்க எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சேர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அங்கே உட்காந்து வாட்ச் பண்ணலாம். அண்ட் எல்லா இடத்துலையுமே வந்து சாஃப்ட் மேட் போட்டிருக்காங்க. ஸோ குழந்தைங்க கீழே விழுந்து அடிபடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஃபுல் ஏரியா ஃபுல்லாகவுமே வந்து சாஃப்ட் மேட் போட்டு தான் கவர் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் மந்த்லி ஒன்ஸாவது இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகும்போது அவங்க என்ஜாய் பண்ணுறது இல்லாமல் நமக்குமே அதை பார்க்கும்போது உண்மையிலேயே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்துச்சு. அண்ட் இந்த பிளேஸ் எனக்கு ஏன் ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப பிடிக்கும்னா, இங்கே வந்து இந்த ஏர்கேட் கேம்ஸ் அந்த மாதிரி கேம்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ மானிட்டர் வச்சு விளையாடுற கேம்ஸ் கிடையாது. ஸோ தட் குழந்தைங்க வந்து அகெயின் போய் அங்கே ஸ்க்ரீன் முன்னாடி உட்கார வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க ஓடி ஆடி விளையாடுறதுக்கு இது உண்மையிலேயே சூப்பரான பிளேஸ்னு நான் சொல்லுவேன். அண்ட் ஆல்ரெடி அம்பத்தூரில் இருக்க மூசாலேண்ட் பற்றின ரிவ்யூ வீடியோவும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான் ஃபார் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்.